السلام عليكم hello everyone I'm Nika from Nika special புண்ண ஹை பூக்கள் மலரட்டும் friends இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மசாலா அரைச்சு விட்ட புதினா புலாவும் அதே நேரத்துல ஃப்ரெஷா மசாலா அரைச்சு விட்ட chicken வறுவல் ரெசிபி தான் பார்க்க போறோம் அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் first time பாக்குறீங்கனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க insta facebook share chat follow பண்ணாதவங்க follow பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் சோ வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் புதினா புலாவ் பண்றதுக்கு நாங்க அரைக்க வேண்டியது தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இங்க எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து மல்லி இலை வந்து அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நான் பெருசா இருக்கனால ஒன்னு எடுத்துர்க்கேன் இதே வந்து சின்னதா இருந்துச்சுனா ரெண்டு பச்சை மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு எடுத்துர்க்கேன் பெரிய பல் பூண்டு அப்படிங்கறனால அஞ்சு எடுத்துர்க்கேன் சின்னதா இருந்தா 7 ல இருந்து 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு தக்காளி ஒரு ரம்பை இலை ஒரு வெங்காயம் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து வெங்காயம் ரம்பை இலை தக்காளி வந்து அரைக்க வேண்டியது இல்லை அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மல்லி இலை அடுத்து வந்து புதினா இலை ஃபைனலாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல தயிர் அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அடுத்து வந்து நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம டெய்லி குக் பண்ணுற ரைஸ் வந்து எடுத்து 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன் 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன் இந்த புலாவ் வந்து நீங்கள் சீரக சம்பா ரைஸ் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாம் அப்படி செய்கிறா இருந்தால் 20 ல இருந்து 25 நிமிஷம் வந்து ஊற வச்சுட்டு அப்புறம் செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் அடுத்து வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 2 துண்டு பட்டை 1 ஏலக்காய் 1 ரம்பை இலை வந்து 2 கிள்ளிட்டு வந்து சேர்த்துருக்கேன் அடுத்து வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் நீங்கள் ரம்பை இலைக்கு பதிலாக பிரிஞ்சி இலை கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து நாம் அரைச்சி வச்சுருக்க புதினா விழுது இருக்குல்ல அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நாம் அரைச்சி சேர்த்துருக்க விழுதோட பச்சைவாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அடுத்து இதில் வந்து நம்ம மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் மசாலாவோட பச்சைவடை போய் வரட்டும் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ இதில் வந்து நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ரைஸ் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறனால நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அரிசி வந்து தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட லெமன் இருந்துச்சு அப்படின்னா 1/2 லெமன் வந்து புளிஞ்சு விட்டுக்கோங்க எங்கிட்ட லெமன் இல்லை அப்படிங்கிறனால நான் சேர்க்கலை இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு விசில் வச்சு எடுத்துடலாம் நான் இப்போ குக்கர் வந்து மூடிட்டேன் இதை வந்து 4 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துருக்க ரைஸுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா சுட சுட மணக்க மணக்க புதினா புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருந்தாலுமே அந்த வாசனை வந்து எனக்கு நல்லா தெரியுது இப்போ இதில் ஃபைனல் டச்சுக்காக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வந்து வறுத்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி விட்டு சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இங்கே 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன் அதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்
இப்போ நல்லா mix பண்ணி விட்டாச்சு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறட்டும் அதுக்குள்ள நாம வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த ஸ்டவ்ல ஒரு ஃப்ரை pan வந்து வச்சிருக்கேன் அதுல ஒரு சின்ன துண்டு பட்டை 2 டீஸ்பூன் மல்லி 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் சோம்பு 2 கொத்து கறிவேப்பிலை 3 காஞ்ச மிளகாய் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்ல நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்ல வச்சே வறுத்துக்கோங்க இல்லனா கரிஞ்சிரும் அப்புறம் வந்து சிக்கன் வறுவல வந்து கசப்பு தன்மை கொடுக்க ஆரம்பிச்சிரும் நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்க மல்லியை இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிரலாம் இப்போ ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்ல காஞ்ச மிக்ஸி ஜாரா எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இருக்கக்கூடாது நான் இப்போ கருவேப்பிலை எடுத்து காட்டுறேன் பாருங்க கையில வச்சு இப்படி உடைச்சோன்னா நல்லா உடஞ்சி வருது அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் இப்போ நம்ம வறுத்த மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து செய்யும் போது இந்த சிக்கன் வறுவல் நல்ல டேஸ்டாகவும் மணமாகவும் இருக்கும் அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கூடவே 2 கொத்து கருவேப்பிலை 1 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை வந்து ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் வறுவலுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அதையும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் வந்து சேர்த்துடலாம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா பிரட்டி விட்டுருவோம் நம்ம ஏற்கனவே சிக்கனில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருந்தோம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நாம் வந்து எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டியதில்லை அதாவது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்னா அந்த மசாலா எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இல்லை தண்ணி சேர்க்காமல் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம் இப்போ நான் மூடி போட்டுட்டேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தண்ணி சேர்க்காமலே எவ்வளோ தண்ணி வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஏன்னா தயிர் அப்புறம் வந்து வெங்காயத்தில் உள்ள சாறுலாம் சேர்ந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு அடுத்து இப்போது நாம் வறுத்து அரைச்ச மசாலா வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது ஒரு முக்கால் வாசி சேர்த்துட்டு ஒரு கால் வாசி வந்து வச்சுருப்போம் அது வந்து கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு கால் வாசி வந்து வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் சிக்கனில் வந்து எல்லா இடம் அந்த மசாலா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ திரும்ப இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம வேக விட்டுருவோம் இடையில இடையில கொஞ்சம் கிளறி மட்டும் விட்டுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது அதுக்காகத்தான் இப்போ நான் அதை மூடி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா மணக்க மணக்க சூப்பரான எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே ஒரு தடவை லைட்டாக கிளறி விட்டுக்குவோம் ஃபைனலாக இதில் மீதி எடுத்து வச்சிருந்த மசாலா சேர்த்துட்டு கூடவே வந்து கொஞ்சமாக மல்லி எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டுடலாம் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல கமகமன வாசனையோட ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி விட்ட சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே சுட சுட நம்ம லஞ்சு வந்து ரெடியாக இருக்குது மல்லி புதினாலாம் நல்லா அரைச்சி விட்ட புதினா புலாவ் அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி விட்ட சிக்கன் வறுவல் அடுத்து நம்மளோட வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்குறது தான் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குதுன்னு நம்மளோட லஞ்சு வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் புலாவ் பாருங்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரைஸில் பண்ணாலுமே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு
நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சிக்கனை எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நான் பிக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல எண்ணெய் வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்ல வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குது. இதே சாப்பிட்டு பார்த்துடலாம். புதினா புலாவுக்கும் அந்த சிக்கன் வறுவலுக்கும் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி வந்து ஜலதோஷம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால ரைத்தா எதுவும் வைக்கலை. நீங்கள் வந்து ரைத்தா வந்து வச்சு சாப்பிடுங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டு ரெசிபியுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.